எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னப்பா என்ன விஷயம்? ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? லீவ் வேணுமா? அதான் தர முடியாது. வீக்கெண்ட் சப்போர்ட் இருந்தே ஆகணும், முன்னாடியே சொல்லியிருக்கேன். உங்கள் பக்கத்து சீட்லாம் சார் உட்காந்துருக்கேன். ரிப்போர்ட் என்னாச்சு நேரம் டேரெக்டாக கேட்டுருக்கலாமே. ஏன் மெயில் பண்ணி கேட்குறீங்க? மொத்தம் எம்டி சீசில் வச்சுட்டு. இல்லைப்பா, ரெக்கார்டு ஒன்று வேணும்ல, என்னதான் இருந்தாலும் ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அது இருக்குது சார். ஆனால் இப்படி மெயில் பண்ணி குளோபல் வார்மிங்க்கு நீங்களும் ஒரு காரணம் ஆயிட்டீங்களே சார். அதை நினச்சா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்ன தம்பி சொல்கிற? நான் மெயில் பண்ணதுனால குளோபல் வார்மிங் வந்து இயற்கை சூடாகுமா? தெரியாதா சார், ஒரு டெக்ஸ்ட் மெயிலுக்கு 4 கிராம்ஸும் ஒரு பிக்சர் மெயிலுக்கு 50 கிராம்ஸ் வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும். நீங்கள் ஒரு நாள் எவ்வளோ மெயில் ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னு யோசித்து பாருங்க. அதில் இருக்க வேர்ட் பிபிடி எக்ஸல்க்கெலாம் கணக்கு போட்டால் எங்கேயோ போகும். சரிப்பா, நீ சொல்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அதுக்காக மெயிலே சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறியா? அது அப்படி இல்லை சார். முதல்ல உங்கள் இன்பாக்ஸில் இருக்க தேவையில்லாத மெயிலாம் டெலிட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் ஒரு மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த மெயில் தேவைனா மட்டும் அனுப்புங்க. அது போக தேவையில்லாத இந்த ஸ்பேம், ப்ரமோஷன், நியூஸ் லெட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிரீன் விஷ் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட்டுப்பா, இனிமேல் தேவைனா மட்டும் தான் மெயில் பண்ணுவேன். ஓகேவா? ஹாப்பியா சார்? சார் அப்படியே சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. இவங்களே பண்ண சொல்கிறேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.